ஆவடி காவல் ஆணையர் சார்பில் பொங்கல் விழாவை காவல்துறையினர் கொண்டாடி மகிழ்ந்தனர். ஆவடி காவல் ஆணையர் அலுவலகம் கடந்த 2022 ஜனவரி முதல் நாள் தொடங்கப்பட்டது. அலுவலகம் தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்ததை முன்னிட்டு தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் முடிவு செய்தார். அதனைத் தொடர்ந்து ஆவடியில் புதிதாய் திறக்கப்பட்ட காவலர் குடியிருப்பில் பெண்களுக்கான கோலப் போட்டி, உரியடித்தல் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு காவல் ஆணையர் பரிசுகள் வழங்கினார். கடந்த ஜனவரி 1ஆம் தேதி நம்ம ஆவடி காவல் ஆணையர்கத்து மாண்புமிகு முதலமைச்சர் சார் சிறந்து வைத்தாருங்கள். இன்னைக்கு ஆண்டில் நமக்கு நம்ம பொதுமக்கள் சேவையில் இந்த ஆணையகத்து ஓராண்டு நம்ம கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த கடந்த ஆண்டில் நம்ம கமிஷனரேட்டில் நிறைய நமக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான சட்டமன்ற ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டரில், நம்ம குண்டாஸில் நிறைய கூடுதல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. போக்குவரத்து நம்ம லிமிட்டில் ஃபேட்டல் ஆக்சிடென்ட் கேட்டானா அது குறைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லை, நிறைய நம்ம காவலர்களுக்கு அவங்க வெல்ஃபேருக்கு சார்பு நம்ம அரசாங்கமில் நமக்கு இந்த குவார்டர் கொடுத்துருக்காங்க, கல்யாண மண்டபம் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஆண்டில் 2023 நம்ம காவல் அவடி காவல்துறையோடைய என்ன நோக்கத்தினா யார் யார் நம்ம இங்கே ஆவடி கமிஷனரேட் தகுதியில் நம்ம பொதுமக்கள் இருக்கிறோம் அவங்களுக்கு சேஃப்டி செக்யூரிட்டி முதல் நம்ம வேலை. அதுக்கப்புறம் ஸ்மூத் மூமெண்ட் ஆஃப் டிராஃபிக், ஒரு இடத்துல அடுத்த இடம் போகும்போது அதை நம்ம இரண்டாவதம் வேலை. மூணாவதம் குற்றம், கிரைம்ஸ், ப்ராப்பர்ட்டி கஃபைன், அதை நம்ம குறைக்கணும். நம்ம டீம் சார்பு, நம்ம காவல்துறை சார்பு, உங்களுக்கு, உங்களோட குடும்பத்துக்கு, எல்லாருக்கு பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.